ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லால நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு வந்து ரைசிங் பொட்டன்ஷியல், இன்னொன்னு ஃபாலிங் பொட்டன்ஷியல். நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல ரைசிங் பொட்டன்ஷியல்னா என்ன, ஃபாலிங் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படினு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லி இருப்பேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படினா ரைசிங் பொட்டன்ஷியல்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் போலாரிட்டில இருந்து பாசிட்டிவ் போலாரிட்டி போறது தான் வந்து ரைசிங் பொட்டன்ஷியல்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்ப ஒரு கம்பெனில நீங்க வர்க் பண்றீங்க, உங்களுக்கு சாலரி வந்து 50,000 அப்படின்னா, இதை தாண்டி நீங்க வேற கம்பெனிக்கு போறப்ப ஒரு 1 lakh வருது அப்படின்னா அது ரைசிங் பொட்டன்ஷியல்னு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபாலிங் பொட்டன்ஷியல்னா, இப்ப வர்க் பண்ணி இருக்கிற இடத்துல 1 lakh சாலரி வாங்கிட்டு வேற கம்பெனிக்கு நீங்க மூவ் பண்றப்ப உங்களுக்கு வந்து வெறும் 50,000 தான் வருது அப்படின்னா அது ஃபாலிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். பட் இதையும் தாண்டி இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம் ஞாபகம், எப்படி டக்கு ஞாபகம், என்ன, நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன் ரைசிங் பொட்டன்ஷியல்னா என்ன போலாரிட்டி வரும், ஃபாலிங் பொட்டன்ஷியல்னா என்ன போலாரிட்டி வரும் அப்படின்னா, அப்ப ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. அப்போ அத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதை எப்படி நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்ப பாருங்க, ரைசிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், சோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு நம்ம டிராவல் பண்றோம், கரெக்ட்டுங்களா, அது வந்து ரைஸ். அப்ப நீங்க டிராவல் பண்றப்ப எங்க போய் முடிக்கிறீங்க பாருங்க, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போறீங்க. அப்ப நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போறப்ப இங்க என்ன இருக்கு, பாசிட்டிவ். அப்ப ரைசிங் பொட்டன்ஷியல்னா என்ன போலாரிட்டி யூஸ் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் போலாரிட்டி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாலிங் பொட்டன்ஷியல், சோ ஃபாலிங் பொட்டன்ஷியல்னா என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும், இதுதான் டைரக்ஷன், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்ப நீங்க எங்க போய் முடிக்கிறீங்க, நெகட்டிவ்ல போய் முடிக்கிறீங்க. அப்ப இதோட போலாரிட்டி என்ன வரும், நெகட்டிவ்னு வரும். அப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து ரைசிங் பொட்டன்ஷியல். அப்ப இதுக்கு போலாரிட்டி என்ன போடணும், இங்க எங்க போய் எண்ட் ஆகுறீங்க பாருங்க, பாசிட்டிவ்ல எண்ட் ஆகுறீங்க, அப்ப பிளஸ் போலாரிட்டி வரும், ஓகேவா. அதே மாதிரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ங்கிறது ஃபாலிங் பொட்டன்ஷியல், அதுக்கான போலாரிட்டி வந்து நெகட்டிவ் போலாரிட்டி. சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த ஸ்டோரி சொன்னது வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. சோ சாலரி வச்சு நான் சொன்னேன், சோ சாலரி வச்சு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போனா ரைஸ் அப்படின்னு சொன்னேன், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போனா ஃபாலுன்னு சொன்னேன். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்ப இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். சோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போறீங்கன்னா எங்க போய் நீங்க எண்ட் ஆகுறீங்களோ அதுதான் உங்களோட போலாரிட்டி. அதே மாதிரி ஃபாலிங் பொட்டன்ஷியல்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ல போய் எண்ட் ஆகுறீங்க, அப்ப எங்க போய் எண்ட் ஆகுது, நெகட்டிவ், அப்ப நெகட்டிவ் போலாரிட்டி. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.